காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீ ஊத்துக்காடு எல்லையம்மன் கோயில் திருவிழா நடந்தா திருவிழா நடக்கிற அன்னைக்கு இல்ல மறுநாள் மழை பெய்யும்னு சொல்லுவாங்க. வணக்கம் மக்களே, காஞ்சிபுரத்துலேருந்து தாம்பரம் போகிற வழியில் வாலாஜாபாத்லேருந்து சரியாக 4 கிலோமீட்டர் தொலைவில் இருக்க ஊர் தான் ஊத்துக்காடு. அங்கே இருக்க பிரசித்தி பெற்ற ஊத்துக்காடு ஸ்ரீ எல்லையம்மன் கோயில் சித்திர திருவிழாவுக்கு தான் நாம் இப்போ போயிட்டுருக்கோம். அருள்மிகு தேவி ஸ்ரீ எல்லையம்மன் கோவிலுக்கு வருகை தரும் பக்தர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். இந்த ஊத்துக்காடு ஸ்ரீதேவி எல்லையம்மன் கோயில் திருவிழா சித்திரை அமாவாசை தினத்தன்று நடக்குங்க. அன்னைக்கு பக்தர்கள்லாம் அம்மனுக்கு பொங்கல் வச்சு வழிபடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அம்மனுக்கு முடிக்காணிக்கை செலுத்தியும் இந்த கோயில் திருக்குளத்தில் நீராடி அம்மனுக்கு வேப்பஞ்சேலை கட்டியும் தங்களோட நேர்த்தி கடன்களை நிறைவேற்றுவாங்க. இன்னைக்கு இரவு கோயில் திருக்குளத்தில் அம்மனோட தெப்பலும் வளம் வருங்க. இந்த கோயில் திருக்குளத்தில் நீராடி வேப்பிலை உடல் அணிஞ்சு பொங்கல் வச்சு அம்மனுக்கு வழிபட்டா திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கை கூடும், தீராத நோயும் தீரும், தொழில் வளர்ச்சி அடையும்னு சொல்கிறாங்க. அது போலவே இந்த கோயிலில் ஒரு அலிரி மரம் இருக்குது. அந்த அலிரி மரத்தில் தொட்டில் கட்டி வழிபட்டா குழந்தை பாக்கியம் கிடைக்கும்னு ஒரு நம்பிக்கை இருக்குங்க. இந்த கோயில் பிரகாரத்துக்கு போகிற வழியில் அம்மனுக்கு ஒரு சன்னிதி இருக்குங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அம்மனுக்கு சாத்தப்பட்ட சேலைகள் ஒரு ஓரத்தில் எவ்வளோ குவிக்கப்பட்டிருக்கு பாருங்களேன். இதுதாங்க ஊத்துக்காடு ஸ்ரீதேவி எல்லையம்மன் கோயிலோட பிரகாரம். இந்த ஊத்துக்காடு எல்லையம்மனுக்குன்னு ஒரு கதை இருக்குங்க. அது என்னென்னா, இந்த காஞ்சிபுரத்தை சுற்றி இருக்கிற எல்லா பகுதியிலையும் ஒரு காலத்தில் தொண்டை மண்டலம்னு அழைப்பாங்க. அந்த தொண்டை மண்டலத்தை விஜயநகர பேரரசர்கள் 15-16 நூற்றாண்டுகளில் ஆண்டு வந்தாங்க. அவர்களில் தலை சிறந்த அரசர் தான் கிருஷ்ணதேவராயர். நீங்கள் தெனாலிராமன் கதைகள்லாம் படிச்சிருந்தீங்கன்னா அதில் வர புகழ்பெற்ற மன்னர் தான் கிருஷ்ணதேவராயர். அந்த கிருஷ்ணதேவராயர் தென்னிந்தியாவில் நிறைய கோயில்களை கட்டியிருக்காரு, நிறைய கோயில்களுக்கு திருப்பணிகளும் செஞ்சிருக்காரு. அப்பேற்பட்ட கிருஷ்ணதேவராயர் இங்க இருக்கிற காட்டுக்கு ஒரு வாட்டி வேட்டையாட வந்திருக்காருங்க. கிருஷ்ணதேவராயர் வேட்டையாட போகும்போது எப்பயுமே அவர் வேட்டை நாயை மட்டும் கூட்டிக்கிட்டு காட்டுக்குள்ளே தனியாக தான் போவாராம். அப்படி இந்த காட்டுக்குள்ள வந்தவர் ஆர்வம் மிகுதியால் தனியாக காட்டுக்குள்ளே ரொம்ப தூரம் வந்துட்டு இருக்காரு. திரும்பி அவரோட பரிவாரங்கள் இருக்கிற இடத்துக்கு போறதுக்கான வழியை அவரு மறந்துட்டு இருக்காரு. வழியை தேடி அலைஞ்சதால அவருக்கு தொண்டை வறண்டு தாகம் எடுத்திருக்கு. அதனால களைப்பால ஒரு மரத்தடியில உட்கார்ந்துட்டு இருக்காரு. இது பார்த்துக்கிட்டு இருந்த அவரோட வேட்டை நாய் காட்டுக்குள்ள ஓடி போயிட்டு ஒரு தடாகத்தை கண்டுபிடிச்சு திரும்பி வந்து அரசரை அந்த தடாகத்துக்கிட்ட கூட்டிட்டு போகுது. அந்த தடாகத்தை பார்த்ததும் அரசரும் ஆனந்தமா அதுல தண்ணீர் குடிக்க முயற்சி பண்றாருங்க. அப்ப அவர்கிட்ட ஒரு எலுமிச்சை பழம் அந்த தடாகத்துல மிதந்து வருது. அந்த எலுமிச்சை பழம் வந்த திசையை பார்த்த அரசர் அதிசயத்து போறாரு. அந்த தடாகத்துல ஒரு அம்மன் சிலை மேல் எழும்பி வருதுங்க. அதை பார்த்த அரசர் தன்னோட பரிவாரங்களை கூட்டிட்டு வந்து அந்த அம்மன் சிலையை அந்த தடாகத்திலிருந்து எடுத்து அந்த இடத்திலேயே பிரதிஷ்டை செய்கிறாரு. அந்த காட்டோட எல்லை பகுதியில் ஒரு ஊற்றில் கிடைச்சதால ஊற்றுக்காடு எல்லையம்மன் அந்த அம்மன் அழைக்கப்பட்டாங்க. அது காலப்போக்கில் மருவி ஊத்துக்காடு எல்லையம்மன் இப்போ அம்மன் அழைக்கப்படுறாங்க. அதன் பிறகா அரசரோட மெய்க்காவலர் கனவுல தோன்றின அம்மன் தன்னை ஊரோட கிழக்கு பகுதியில் வைத்து வணங்குமாறு சொல்லியிருக்காங்க. அவங்க ஆணைப்படியே அந்த ஊரோட கிழக்கு பகுதியில் ஒரு கோயிலை கட்டி அம்மனை பிரதிஷ்டை செய்தாரா மன்னர். அந்த கோயில் தான் இந்த ஊத்துக்காடு ஸ்ரீ எல்லையம்மன் கோயிலுங்க. இது போன்ற தெப்பல் திருவிழாக்கள்ல பக்தர்களோட ஆர்வம் மிகுதியால எந்த அசம்பாவிதமும் நடந்துடக்கூடாதுன்ட்டு மீட்பு படையினர் ஒரு பாடுகளை அந்த தெப்பல் பின்னாடியே ரோந்து போயிட்டு இருக்காங்க. நீங்க இப்ப பாத்தீங்கன்னா இந்த குளத்தை சுத்தி அவ்வளவு மக்கள் கூட்டம் இருக்குங்க. நீங்க இது போல தெப்பல் திருவிழாவை பார்க்க வந்தீங்கன்னா நீங்க கவனிக்க வேண்டியது ஒண்ணு இருக்குங்க. உங்களுக்கு நீச்சல் நல்லாவே தெரிஞ்சிருந்தாலும் நீங்க ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது ரொம்பவே அவசியங்க. அதுலயும் குறிப்பா குழந்தைகள் யாராவது இருந்தா அவங்களை கவனமா பாத்துக்கணுங்க. இந்த கோயில் குளத்துல இந்த அம்மனோட தெப்பமானது 3 முறை சுத்தி வந்துட்டு இப்ப கரையேறாங்க.
அவங்க இங்க தலையில தாங்கிட்டு மணில தூக்கிட்டு போற விக்கிரகம் தான் கிருஷ்ணதேவராயருக்கு கிடைச்ச அம்மனோட விக்கிரகம்னு சொல்லுவாங்க. பின்னாடி வர்றது இந்த விக்கிரகத்தோட மிகப்பெரிய பிரதிபலிப்பனும் சொல்லுவாங்க. இந்த திருவிழா நடத்தப்படுறதுக்கான நோக்கமே அம்மன் கிட்ட இந்த வருடம் நல்லா மாறி பெய்து விவசாயம் செழித்து இந்த ஊரும் சுற்றுப்புறமும் நல்லா செழிப்பாக இருக்கணுன்றது தான். அதனாலேயே இந்த திருவிழா நடக்கிற அன்னைக்கு இல்லை மறுநாள் கண்டிப்பாக ஒரு தூரலாவது விழுங்க. இந்த திருவிழா நடக்கிற அன்னைக்கு இல்லை மறுநாள் கண்டிப்பாக மழை பெய்யும்னு சொன்னலாங்க. இந்த திருவிழா நடந்த அன்னைக்கு அதாவது ஏப்ரல் 21ஆம் தேதி வந்து வானம் இருட்டிக்கிட்டு இருந்துச்சே தவிர மழை பெய்யலைங்க. ஆனால் மறுநாள் அதாவது ஏப்ரல் 22 அன்னைக்கு மழை நல்லா வெளுத்து வாங்கிடுச்சுங்க. ஊத்துக்காடு எல்லையம்மனோட அருளால் நம்ம எல்லாருமே இந்த வருடம் நல்லா இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். மறுபடியும் இன்னொரு காணொலியோடு உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழ் யாத்ரிகன்.